Hi friends, welcome to Bhavani Aari-Creatives. இனிக்கு நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச். ஸோ மேட் ஃபில்லிங் அப்படிங்கிறது பாய் மாதிரியே இருக்கும் இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து ட்ராப் ஷேப்பில் ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்குள்ளே வந்து த்ரெட்டு வந்து நம்ம பைப்பிங் த்ரெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து ஒட்டிட்டேன். ட்ராப் ஷேப்புக்கு நீங்கள் பண்ணும்போது ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், இல்லை எனக்கு தெரியும் நான் போட்டுட்டு கூட கொடுத்துக்கிறனாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ நான் த்ரெட் வந்து ஒட்டிட்டேன். இதில் வந்து நம்ம ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து வராது, ஸோ அதனால் இங்கே ஜரி கொடுத்துட்டே கூட பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து எடுக்கிறேன், எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு த்ரெட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டிச் போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டிச்சு அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு த்ரெட்டுக்கு இன்னொரு ஸ்டிச்சு. ஸோ லோடு ஸ்டிச் மாதிரி தான் நான் அப்படியே செயினையே பெருசு பெருசாக கொண்டு போகிறேன். ஸோ செயினை வந்து ரெண்டு ரெண்டு த்ரெட்டுக்கு அப்படியே நடுவில் நடுவில் விட்டு அப்படியே போட்டுட்டு போகிறேன். ஸோ மேலே போய் முடியும் போது ஒன்று முடியும் இல்லை ரெண்டில் முடியும் எப்படி வேணாலும் முடியும், அது நம்ம சொல்லவே முடியாது நம்ம ஒர்க் பண்ணும் போது சரிங்களா. ஏன்னா நம்ம சின்ன ஃப்ளவரில் கூட போட்டிருப்போம், பெரிய ஃப்ளவர் போட்டிருப்போம். ஸோ நம்ம த்ரெட்டு எத்தனை ஒட்டியிருப்போம்னு தெரியாது. அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ரெண்டு எடுக்கிறோமா, அப்போ ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு போயிட்டு மேலே ஒன்றில் முடிஞ்சால் ஒன்றில் போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரும்போதும் நீங்கள் ஒன்றில் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு கீழே வரைக்கும் ரெண்டு வரலாம். ஸோ இது மாதிரி ஃபைவ் டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க, நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ கீழேருந்து நம்ம ரெண்டு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ரெண்டுலேயே தான் நம்ம போகணும், ரெண்டு த்ரெட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதேமாதிரி ரெண்டு த்ரெட்டில் ஒரு செயின் ரெண்டு த்ரெட்டில் ஒரு செயின் அதுமாதிரி பெருசு பெருசாக போட்டு போகணும். மேலே வரும்போது ஒன்றுலேயும் முடியல இல்லை ரெண்டுலேயும் முடியல, ரெண்டில் முடிஞ்சாலும் ஓகே அந்த ரெண்டுக்குமே நீங்கள் செயின் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபைவ் டைம்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். பட் ஒரே கலர் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ ஒரு ஃபைவ் டைம்ஸ் போகிறது அந்தளவு பண்ணிக்கலாம், இல்லை டூ டைம்ஸ் பண்ணுறது அந்தளவு பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா அந்த பாய் ஷேப் வந்து பார்க்க அழகாக தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படி வேணால் பண்ணி பாருங்கள், இது என்னோடய டெக்னிக்கு. ஸோ இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வந்து நான் ஃபைவ் டைம்ஸ் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் வேறு கலர் த்ரெட்டில் கொடுக்க போகிறேன், ஏன்னா இப்போ தானே உங்களுக்கு புரியும். அதனால் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் ட்ராப் ஷேப்பில் தானே ஒர்க் பண்ணியிருக்கேன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ மேலே வந்து முடிஞ்சிடுச்சு, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது சரிங்களா. ஸோ அப்போ கீழே எத்தனை வருதோ அத்தனைக்குள்ளே தான் நம்ம முடிக்கணும். ஆனால் நீங்கள் ரெண்டு தான் எடுக்கிறீங்க, அந்த ரெண்டே கூட முடிச்சுக்கலாம். நம்ம மேலே ஒன்று முடித்தோம் அதனால் கீழே வந்து நம்ம ஒன்றில் முடிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம், புரிஞ்சுதுங்களா. நம்ம கீழேருந்து ரெண்டு ரெண்டு எடுத்துகிட்டு போனால் மேலே ஒரு த்ரெட்டு இருந்ததுனால நம்ம ஒன்று முடித்தோம் ஓகேவா. இப்போ நம்ம ரிட்டர்ன் கொண்டு வரும்போது அங்கே மேலே வந்து ரெண்டு த்ரெட்டு கிட்டே காலியாக போயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம அதுக்கு அடுத்த த்ரெட்டில் தான் கொண்டு வரோம்னா நீங்கள் அந்த ரெண்டே கொண்டு வரலாம். அப்போ நீங்கள் வர வர என்ன ஆகும்னா ஒரு ஒரு த்ரெட்டாக குறைய ஆரம்பிக்கும், ஏன்னா ஃபில் ஆக ஆக ஒரு ஒரு த்ரெட்டாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் கீழேருந்து எடுக்கிறது ரெண்டு ரெண்டாகவே எடுத்துகிட்டு வாங்க. கீழேயும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு இது மேட் ஃபில்லிங் கரெக்டாக அழகாக பக்காவாக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், புரியல அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக கமெண்ட்ஸ் பண்ணலாம், நான் அதில் வந்து கமெண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் திருப்பி அதே மாதிரி நான் மேலேருந்து அந்த ரெண்டுலேயே கொண்டு வரேன், திருப்பி கீழேருந்தும் அதே ரெண்டுலேயே போகிறேன். சேம் நீங்கள் அந்த ரெண்டுலேயே போங்க. லாஸ்ட்டாக முடியும் போது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று வருது, திருப்பி நான் ரிட்டர்ன் கொண்டு வரும்போது அந்த ஒன்று எப்பயும் போல் குத்திட்டு திருப்பி அந்த ரெண்டு கொண்டு வரேன், ஏன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். திருப்பி அதே மாதிரி ரெண்டாவது கொண்டு வரும்போது ரெண்டு கொண்டு வாங்க. இப்போது நான் இந்த சைடு வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம அடுத்து வந்து அடுத்து அந்த சைடு நம்ம இப்போ போகிறோம், இதை வந்து நம்ம நாட் போடுறோம். இது அழகாக வந்து அந்த லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் அந்த த்ரெட்டே வந்து தெரியக்கூடாது, அதே மாதிரி நம்ம மார்க்கிங் விட்டும் போகக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ட்ராப் ஷேப் பென்சிலில் வரைஞ்சிட்டோம், ஸோ மார்க்கிங் விட்டு போயிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டிசைன் இருக்குது அப்படின்னா ஒரு நம்ம ஒரு யானைக்குள்ளே போடுறோம், அப்போ அந்த யானைக்குள்ளே நம்ம போடும்போது நம்ம வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல எவ்வளோ தொலைவு த்ரெட் இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து நம்ம போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ரெண்டு ரெண்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், கேப் இருக்கிற இடத்துலலாம் வந்து அதை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். செயின் ஸ்டிச்சே வந்து லாங்காக கொடுக்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் கொடுக்கறதுக்காக அது அப்படியே வந்து அந்த பெரிய செயின் மாதிரி கொண்டு போய் ஷார்ப்பாக கொண்டு போய் அங்கே நாட்டு போட போகிறேன். ஸோ இது வந்து அந்த எண்டில் வந்து நம்ம ஷார்ப்புக்காக நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் முடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ முடித்த பிறகு நம்ம அந்த இடத்துல இருந்தே நம்ம வந்து க்ரீன் எடுத்துக்கிறது அந்த எடுத்துக்கலாம், இல்லை க்ரீ கீழே இருந்தும் எடுத்துக்கலாம், அது உங்களோட ஐடியா தான். ஏன்னா இப்போ நாட் போட்டாச்சு ஓகே, இப்போ நம்ம க்ரீன் எடுத்துப்போம், சாரி க்ரீன் எடுத்தேன் ஆனால் ப்ளூ எடுத்துட்டேன். ஸோ ப்ளூ எடுத்துப்போம்,
நான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு போட்டேன்னா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று தான் போட்டிருக்கேன். பாருங்கள் கீழே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த செயின் ஒன்று, அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு, அதுக்கப்புறம் நடுவில் ரெண்டு, நெக்ஸ்ட்டு ரெண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு, மேலே ரெண்டு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ரெண்டு போடும்போது ஒன்று தான் இருந்தது, சரிங்களா? ஆனால் ப்ளூ போடும்போது மேலே ஒன்று தான் வருது, மேலே ரெண்டு வந்துடும், கீழே வந்து ஒன்று எடுக்கணும். ஆனால் ரெட்டில் வந்து மேலே ஒன்று முடியும், கீழே ரெண்டு எடுத்துருப்போம். இதுதான் வித்தியாசம், ஓகேங்களா? இப்போ அப்படியே ரெண்டு ரெண்டாக நீங்கள் கொண்டு வரீங்க, அதாவது நடுவில் ஒட்டி வச்சுருக்கிற த்ரெட்டு ரெண்டு ரெண்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. ரெண்டு ரெண்டாக கணக்கு பண்ணிவிட்டு அதே மாதிரி நீங்கள் குத்திட்டே வாங்க, கீழே வந்து ஒன்றில் முடியணும். ஸோ திருப்பி அதேமாரி ஒன்று ரெண்டு, நெக்ஸ்ட்டு ரெண்டு, நெக்ஸ்ட்டு ரெண்டு, நெக்ஸ்ட்டு ரெண்டு, திருப்பி ரெண்டு. அந்த ஷார்ப்னஸ் மறந்துடாதீங்க. ஸோ ஷார்ப்னஸ் ரொம்ப முக்கியம், அப்போ தான் பார்க்க அழகாக தெரியும். நீங்கள் என்ன டிசைன் கொடுக்குறீங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்னஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து சேம் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக கொண்டு, உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்டு? பாய் மாதிரியே தெரியுதா? அந்த அந்த கரெக்டாக வந்து அந்த ரெட் கலர் த்ரெட்டுக்கும் அதுக்கும் வந்து சென்டராக வரா மாதிரி இது வருது பாருங்கள், ப்ளூவு. அந்த நம்ம ஸ்டிச் குத்திருக்கோம் இல்லையா, அதுக்கும் இந்த ப்ளூக்கும் பாருங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பொறுமையாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு காட்டுங்க. பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ புதுசாக ஆரி கற்றுக்கிறவங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. ஸோ வீடியோ வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ பாருங்கள் மேலே வந்து இப்போ ப்ளூ வந்து நான் முடிக்க போகிறேன் 5 times. ஸோ அடுத்து வந்து நான் திருப்பி ரெட்டு போட போகிறேன். 5 times முடிச்சுட்டு நாட் போட்டுடுறேன், சரிங்களா? இப்போ நாட்டு போட்டு முடித்த பிறகு அடுத்து நான் ரெட்டு எடுத்துக்கிறேன். கீழே வந்து ஒன்றில் தான் முடியணும் ப்ளூ, ரெட்டு வந்து ரெண்டில் முடியும், ஓகே? இது வந்து நீங்கள் போட போகிற டிசைனை பொறுத்து, நீங்கள் வந்து என்ன டிசைன் வரைவீங்க, ஃப்ளவர் மாதிரி வரையலாம், ரவுண்டு மாதிரி போடலாம், அது நீங்கள் போட்டதை பொறுத்து. இப்போ திருப்பி அதேமாதிரி கீழே இருந்து ரெண்டு 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 அதே மாதிரி போகிற ரெண்டு, அதுக்கப்புறம் ஒன்றில் முடியுதுங்களா? ஸோ இப்போ திருப்பி அதேமாதிரி ஒன்றில் முடியுது ரெண்டு, திருப்பி ரெண்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டு, அகைன் ரெண்டு, திருப்பியும் ரெண்டில் வந்து முடிஞ்சிடும். ஸோ அகைன் 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 ரெண்டில் வந்து முடியுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவரில் கூட போடலாம், சூப்பராக இருக்கும். எப்படின்னா ஃப்ளவரில் வந்து நம்ம ஃப்ளவர் டைப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த 6 petals வந்து நீங்கள் ஒரு 4 threads ஒட்டிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் 4-5 threads உள்ளே வந்து குட்டியாக நம்ம ஒட்டிக்கணும். அப்போ நீங்கள் குட்டியாக ஒட்டிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் அது மாதிரி பண்ணி பாருங்கள். ஆனால் சில்க் த்ரெட்டு சீக்கிரமாக அறுந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் அது பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி போட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் வந்து கட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா சில்க் த்ரெட் கட் ஆகிறவங்களுக்கு அந்த குட்டி ஃப்ளவரில் போட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பெரிய இந்த மாதிரி லீஃபோ இல்லை ரவுண்ட் ஷேப்போ டைமண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து இது பார்த்தீங்கன்னா நிறையா, நான் வந்து நிறையா ஜர்தோசி ஒர்க்கில் வந்து எலிஃபண்ட்டுக்கு அந்த உள்ளே வந்து அந்த மேட்டு மாதிரி வரும்ல மேலே, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி தான் போடுவோம். ஏன்னா கொஞ்சம் பார்க்க வந்து பாய் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக, அந்த மேட் ஃபில்லிங் வரணுன்றதுக்காக, அந்த யானைக்கு அந்த மேட்டுக்காக இப்படி போடுவேன் நான். நான் ஆல்ரெடி 2-3 blouse போட்டேன், 2-3 blouses வந்து நான் ஜர்தோசி வச்சு மேட் ஃபில்லிங் தான் போட்டிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்க வந்து இப்போ மேலே வந்து உட்காரும் இல்லையா நம்ம யானை மேலே, ஸோ அப்போ வந்து அது மேலே வந்து பாய் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணி தான் நான் 2-3 blouse வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம சேனல்லையும் இருக்கும் ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸு, எலிஃபெண்ட்டு ப்ளவுஸு, அது வந்து பார்த்திங்கன்னா 17,000 என்னமோ சம்திங் வாங்கியிருந்தேன் அந்த ப்ளவுஸ்க்கு ப்ரைஸு. ஸோ நீங்கள் வந்து அதை பாருங்கள். இப்போ நான் வந்து ரெட்டு முடிச்சிட்டேன், முடிச்சுட்டு வந்து ப்ளூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருப்பேன், அதை வச்சு நல்லா பார்த்து கற்றுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோ போட்டால் வீடியோ லென்த்தியாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நான் போடுறேன். அப்படியே நான் போடுற வீடியோஸ் தான் இது, ஃபஸ்ட்டு மட்டும் தான் ரொம்ப ஸ்லோ பண்ணியிருப்பேன். இது நான் போடுற ஃபாஸ்டே உள்ள தான். ஸோ இந்த ஃபாஸ்ட்டு தான் வந்து நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடிட் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ளூவை முடித்து பிறகு நான் ரெட்டு போடுவேன். ஸோ ரெட்டு இதுவும் நம்ம 5 times போடணும். 5 times போடுறது 6 times போடுறதுலாம் உங்களோட விருப்பம்தான், சரிங்களா? ஆனால் நான் வந்து நடுவில் 5 times போட்டிருக்கேன். அந்த லாஸ்ட் ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 8 times போட்டிருக்கேன். ஏன்னா
கொஞ்சம் அது அகலமாக இருக்கட்டும் பார்க்க அப்படின்றதுக்காக அப்படி போட்டிருக்கேன் அந்த லாஸ்ட்டு. இப்போ இந்த லாஸ்ட்டும் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். உங்களோட ஐடியா தான் அது, நீங்கள் வந்து 8 போடுங்க, 5 போடுங்க, இல்லை 3 போட்டுக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். ஸோ நீங்கள் ஆனால் நீங்கள் எவ்வளோ கனமாக போடுறீங்களோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேட் ஃபில்லிங் மாதிரி தெரியும். நீங்கள் ரொம்ப மெலிசாக போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து தெரியாது, அதுதான் ஒன்று வித்தியாசம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியே வேணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். 10 கூட போடலாம், 10 போட்டுட்டு 10 இது மாதிரி நம்ம இப்போ 10 ரெட்டு போட்டுட்டு 10 வந்து ப்ளூ போட்டோன்னா கூட சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்க்கெலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் துவைச்சாலும் போகவே போகாது த்ரெட்டு கூட, ஏன்னா ஸ்ட்ராங் ஆகிடுது இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு, லாங் அண்ட் ஷார்ட்டு, அப்புறம் இந்த லோடு ஃப்ளவரு, நெக்ஸ்ட் வந்து ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, புல்லியன் ஸ்டிச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம துவைச்சா கூட வந்து பிரிஞ்சு வராது அந்தளவுக்கு த்ரெட்டு. இதே வாட்டர் ஃபில்லிங் கூட ஓரளவுக்கு வந்துடுது எனக்கு தெரிஞ்சு, ஒரு இடத்துல கட் ஆனாலும் ஃபுல்லாக வந்து வந்துடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து வர்றதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர் வந்து பண்ணிகிட்ருக்கேன், ப்ளூ வந்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு 8 ஸ்டிச்சு போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 போட்டேன், அதுக்கப்புறம் ரெட்டும் 5 தான் போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ப்ளூ வந்து 5 தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெட்டு வந்து நான் நிறைய போட போகிறேன், ஏன்னா அந்த சைடு நான் 8 போட்டுட்டேன் இல்லையா. ஸோ அதனால் நம்ம இந்த சைடும் வந்து ஒரு 8 கிட்ட போட்டால் தான் வந்து நம்ம அதுக்கு மேட்ச் பண்ண முடியும் இந்த சைடுக்கு. ஸோ அதனால் நான் அப்படி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் இப்போ தான் வந்து வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டிச்சஸும் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், 2011 கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ தான் வந்து வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டே வந்து போட்டிருக்கலாம், எனக்கு வந்து அப்போல்லாம் வந்து அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவை பற்றி தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்போல்லாம் என்கிட்ட நல்ல ஃபோனும் கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து நான் ஒரு ஃபோனும் நல்ல ஃபோனாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டேன், ஆனால் 8 இயர்ஸாக நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஆனால் ஒன்றுமே நான் பண்ணலன்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அட்லீஸ்ட்டு கொரோனாலையாவது போட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். 2011 பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் சின்ன வயசில் வந்து கற்றுக்கிட்டேன், அந்தளவுக்கு முறப்படி கற்றுக்கல. அதுக்கப்புறம் 2010 லாஸ்டில் வந்து முறப்படி கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு 2011 நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். 2011 இல்லை 2010 இருக்கும் லாஸ்ட்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் ஒழுங்காக வந்து வீடியோஸ்லாம் போட தெரியல, அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவை பற்றி தெரியல. இப்போ தான் வந்து கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இப்போ நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு, நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோ என்னோடய வீடியோஸ்லாம் வந்து 10 மேலே தாண்டதே பெரிய விஷயமா இருக்குமா, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன 10 பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்லாம். இப்போ வந்து பரவாயில்ல, 1K 2K அப்படிலாம் பார்த்துருக்காங்க. ஒரு வீடியோ வந்து 300-400 பார்த்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே வந்து தொடர்ந்து போடணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஷார்ட்ஸாவது போடணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸே ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட்டுறது. பெரிய வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் நிறையா இருக்கிற டைமில் என்னால் வந்து போட முடியல, அதனால் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 10 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்றுனா எடிட் பண்ணி போடுவோம் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து சுகர் பீட் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து சுகர் பீட் அதுக்கப்புறம் ரொம்ப இந்த மேட் ஃபில்லிங்க்கு சுகர் பீட் வந்து சின்னதாக தெரிகிற மாதிரி இருந்ததா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், 4 பீட்ஸ் எடுத்து 4 பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்லைன் வந்து அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 2011 பண்ணிகிட்ருக்கேன். அப்போல்லாம் யூடியூப்பில் நம்ம சேனல் வந்து யூடியூப்பில் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது, லேட் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு எனக்கு தெரியல. ஃபோனே வந்து நான் வாங்கி இப்போ தான் 1.5 இயர்ஸ் ஆகுது ஒரு நல்ல ஃபோன் வாங்கி. ஸோ இத்தனை நாள் வந்து விவோ அந்த மாதிரி ஒரு ஃபோன் தான் வச்சுருந்தேன், அதில் வந்து வீடியோ கிளாரிட்டிஸும் இருக்காது. என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. இப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு, இன்ஸ்டாலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது ஒரு நாளைக்கு இத்தனை போஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம். அதெல்லாம் வேறு நான் என்ன பண்ணிவிடுவேன், ஒரு நாளைக்கு வந்து 10-20 போட்டுருவேன் இன்ஸ்டாலெலாம், 10-20-30 அப்படி போட்டுருவேன் போஸ்ட்டு ரீல்ஸ்லாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இங்கே வர படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லித்தருவாங்க ஒன்று ஒன்றும், நீங்கள் வந்து இப்படி போடுங்கக்கா, அப்படிலாம் போடாதீங்க, எல்லோரும் பார்க்க மாட்டாங்க, ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 அப்படி போடலாம், டைமிங் வச்சுக்கோங்க அப்படின்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்
ஒன்றுனா கற்றுக்கிட்டு இப்போ ஒன்றுனா நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதேமாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டோ இல்லை நான் எதனாச்சும் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்டு நீங்கள் சொல்கிறதையும் நான் வந்து திருத்திக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நான் அப்படியே ப்ரொசீஜர் பண்ணிட்டு வரேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் சரிங்களா. அதேமாதிரி ஆரியில் வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்டிச்சர்ஸ் இருக்குது டோட்டலாகவே. நான் ஊரில் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னே வந்து என்ன பண்ணுவாங்க, மார்னிங்கு அதாவது மார்னிங்கு ஒரு இது மாதிரி இருக்கும் டுட்டோரியல், அதாவது கவர்மெண்ட் இது மாதிரி மார்னிங் 7:00 போனாங்க அப்படின்னா 6:00 விடுவாங்க. அங்கே வந்து ஃப்ரீயாகவே வந்து காட்டெலாம் போட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்போல்லாம் வந்து நான் சின்ன பொண்ணு, ஏன்னா அப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 16-17 தான் இருக்கும். அப்போ வந்து நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆண்டி போவாங்க போய் கற்றுப்பாங்க திருத்தணியில், அதாவது நான் சொல்கிறது திருத்தணி எங்கள் அம்மா அப்பா நாங்கள் அங்கே இருந்தப்போ அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து 600 ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து நான் பக்கத்தில் ஒரு ஆண்டி இருந்தாங்க, அவங்க வந்து காட் வச்சு பண்ணி ஒரு 50-60 பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் அவங்களுக்கு வந்து சேலரியே வந்து 30 rupees தான் தருவாங்க, 10 rupees தான் தருவாங்க ஒன் டே சேலரி. 30 இல்லைனா இப்போ கண்ணாடி தைக்கிறதுக்குனே ஒரு ஆள் வருவார், அந்த மிரர் தைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரும்போது அவருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா 80 rupees தருவாங்க ஒரு நாளைக்கு, இல்லைனா 60 rupees தருவாங்க. இவ்வளோதான் தருவாங்களே, இவ்வளோதான் சேல்ரி, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து அப்போல்லாம் சாரீக்கு பிரிண்ட் அடித்து சாரியில் எம்ப்ராய்டரி ஒர்க்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆரி போடாமல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 50-100 சாரீக்கிட்ட பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எல்லாமே நான் அந்த நம்ம சாரீஸ் எல்லாமே வந்து நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், லைவாகவே காமிச்சிருந்தேன். அப்போ கூட என்கிட்ட நல்ல ஃபோனே கிடையாது. இப்போ நான் திருப்பி இன்னொரு நாள் எடுத்து அந்த சாரீஸ் எல்லாமே வீடியோ எடுத்து போடலான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய சாரீஸ் இருக்குது, ஒரு அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்து நான் ஒரு 25 சாரியாவது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் ஒரு 100-150 சாரீ கிட்ட போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம 4 நம்பர் வந்து முடிச்சிட்டோம். இந்த ஸ்டிச் போடும்போது இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட், என்னடா இவள் லொல லொலன்னு பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ பாருங்கள் முடிக்க போகிறோம். அண்டு 4 நம்பர் பீடு அந்த எண்டில் ஒன்று கொடுத்துட்டிங்கன்னா ஷார்ப்னஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ எப்பயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா போடும்போது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஷார்ப் வந்து நல்லா ஈஸியாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து முடிச்சுட்டேன். வெற்றிகரமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.